தமிழகத்தில் இப்போது இருக்கும் நிலையில் தேர்தலை சந்தித்தால் திமுக அபரீதமாக 200 இடங்களில் ஜெயிக்கும் என்பது தெல்ல தெளிவாக உளவுத்துறையின் மூலம் மத்திய அரசுக்கு சென்றதின் விளைவு. சசிகலாவை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். டிடிவி, ஓபிஎஸ், இபிஎஸ் அனைவரும் இணைந்து சசிகலாவின் தலைமையில் ஒரே அணியாக ஒரே வலிமை மிக்க அதிமுகவாக இருந்தால் மட்டுமே திமுகவை எதிர்கொள்ள முடியும். இல்லை என்றால் ஸ்டாலின் முதல்வராவதை நம்மால் தடுக்க முடியாது என்பதை நன்கு உணர்ந்த டெல்லி தலைமை இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவியை வைத்து டெல்லியில் சடுகுடு ஆடிக்கொண்டிருக்கிறது. அதை வைத்துதான் தனி விமானத்தின் மூலமாக டிடிவி டெல்லி சென்றிருக்கிறார். சமீப காலமாக மோடி எதிர்ப்பு என்பது டிடிவியிடம் இல்லாமலே சென்றுவிட்டது. அம்மையார் சசிகலாவின் விடுதலை என்பது அக்டோபர் மாதத்திலா அல்லது நவம்பர் மாதத்திலா என்பதெல்லாம் முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் டெல்லி தான் இருக்கிறது. அவர்களது சிக்னல் கிடைத்துவிட்டதாகத்தான் தெரிகிறது. டெல்லியில் நடைபெறும் சடுகுடு ஆட்டங்கள் எல்லாம் ஓபிஎஸுக்கும் டிடிவிக்கும் ஆதரவாகவும் இபிஎஸுக்கு இறங்குமுகமாகவும் தான் இருப்பதாக தகவல்கள் வருகிறது. இருக்கும் அதிமுக அமைச்சர்களே எடப்பாடிக்கு எதிராக மாறுவதற்கு டெல்லி தான் காரணமா என்பது குறித்து இன்று நாம் விரிவாக பேசவிருக்கிறோம். பாருங்கள், பார்க்கலாம். தமிழகத்தின் தேர்தல் சடுகுடு ஆட்டங்கள் அந்தந்த கட்சியில் நடந்து கொண்டதெல்லாம் மீறி இப்பொழுது டெல்லியை மையம் கொண்டிருக்கிறது. அதாவது திமுகவில் அதன் உட்கட்டமைப்புகள் எல்லாம் பொதுச்செயலாளர் பொருளாளர்கள்லாம் போட்டிருந்தாலுமே கூட அதன் ஒரே தலைமை ஸ்டாலின் என்ற முடிவின்படி அது கீழ்மட்டம் வரை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து விட்டது. அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் மேலோங்கி இருந்த உட்கட்சி பிரச்சனை இப்பொழுது டெல்லியில் மையம் கொண்டிருக்கிறது. இது இளைமறை காயாகத்தான் 2-1 நாட்களாக பேசப்பட்டு வந்திருந்தாலுமே கூட டிடிவி தினகரன் அவர்களது டெல்லி விஜயம், அதுவும் தனி விமானத்தில் சென்று யாரை சந்தித்தார், எதனால் அவர் சென்றார், அவரது கடந்த 6 மாத காலத்திற்கான அரசியல் அஜெண்டாக்களை எல்லாம் திரும்பி பார்த்தோம் என்றால் இது டெல்லி நடத்தும் அடுத்த சடுகுடு என்றுதான் தோன்றுகிறது. அதை முதலிலிருந்து பார்ப்போமேனால் ஓபிஎஸும் இபிஎஸும் அடித்து கொண்டிருந்தவர்களை எல்லாம் ஒன்றாக்கி ஒரே நாளில் கவர்னர் மாளிகையில் கைகுலுக்க வைத்தது மோடி தலைமையிலான பாஜக அரசு. அதன் பின்பு கட்சியில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று சரிபங்காக ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் பிரித்து கொடுக்கப்பட்டாலுமே கூட அதன் பின்பு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த எடப்பாடி நாளுக்கு நாள் மெருகேறி ஒவ்வொரு கட்டமாக தாண்டி அனைத்து அமைச்சர்களையும், அதாவது ஓபிஎஸ் பக்கம் இருந்த அனைத்து ஆதரவாளர்களையும் தன் பக்கம் இழுத்து விட்டதாக வெளி உலகமும் பத்திரிகை உலகமும் பாராட்டி கொண்டே இருந்தது. டெல்லியையும் லாவகமாக சமாளித்துக் கொண்டு வெற்றி கொடியை நாட்டிக்கொண்டே இருந்த எடப்பாடிக்கு இப்பொழுது ஒரு பெரும் இடைஞ்சலில் மாட்டிக்கொண்டு விட்டார். அவரது அபரீதமான வளர்ச்சியே அவருக்கு இடைஞ்சலாக போய்விட்டது. ஏனென்றால் ஆட்சியில் இருக்கும் பொழுது மத்திய அரசு ஓபிஎஸ் உடன் இணைந்து செயல்படத்தான் அவருக்கு இணைப்பின் போது கூறப்பட்டது. இணைப்பின் போது அதிமுகவின் ஓபிஎஸ்க்கு என்னென்னலாம் அஜெண்டா கொடுக்கப்பட்டதோ அதில் எதையுமே எடப்பாடி தரப்பு செய்து கொடுக்கவில்லை. அதிலுமே எடப்பாடி அவர் சார்ந்த சமுதாயத்தை சார்ந்த 2 அமைச்சர்களை மீறி வேற எந்த அமைச்சரும் அவரை சந்திக்க முடியவில்லை. எடப்பாடி தனக்குத்தானே ஒரு சமூக வலைதள கட்டமைப்புகளை உருவாக்கும் அணியை அமைத்து கொண்டார். இதெல்லாம் இரட்டை தலைமையில் இருக்கும் அதிமுகவுக்கு நீர்போர்த்த நெருப்பாக இருந்தது. ஆகஸ்ட் 15 அன்று போஸ்டர் கலாச்சாரத்தால் வெட்ட வெளிச்சமாக வந்தது. அதன் பின்பு நீயா நானா என்று இருவரும் சந்தித்துக் கொள்ளாமலே ஓபிஎஸும் இபிஎஸும் விளையாட்டு காட்டினார்கள். ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்திலேயே முதல்வராக அடையாளம் காணப்பட்ட ஓபிஎஸ் தனது சித்து விளையாட்டை டெல்லியின் ஆதரவுடன் விளையாடிய ஆட்டம் என்பது அனைத்து அமைச்சர்களையும் அனைத்து எம்எல்ஏக்களையும் தொடர்பு கொண்டதின் விளைவு எடப்பாடி தான் தான் அடுத்த முதல்வர், தான் தான் அடுத்த கட்சிக்கும், தன்னால் தான் முடியும், என்னால் தான் செலவு பண்ண முடியும் என்று இருந்ததின் விளைவு தனது ஆதரவாளர்களிலேயே இழந்து கொண்டு வந்திருக்கிறார் எடப்பாடி. அதுதான் ஓபிஎஸ்க்கு வேகம் கூடியது. பேசும் இடங்களெல்லாம் எடப்பாடிக்கு எதிராக திரும்புகிறார்கள். ஏன், எடப்பாடிக்காக எதையும் செய்ய தயாராக இருந்த சிவி சண்முகமே எடப்பாடிக்கு எதிராக முழங்குகிறார். ஏனென்றால் அதிமுகவை ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்த கட்சியாக மாற்றி கொண்டு வருகிறார் எடப்பாடி. இது அந்த சமுதாயம் பெரும்பான்மை சமுதாயமாக
இருந்தாலுமே கூட அது குறிப்பிட்ட இடத்தை மட்டும்தான் இருக்கிறது. தென் தமிழகத்திலும் வட மாவட்டங்களிலும் எந்த விதத்திலும் அது இல்லை. எடப்பாடி ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்? இப்பவே இவருக்கு லாடம் கட்டவில்லை என்றால் இவருக்கு வருங்காலங்களில் ஒன்றும் செய்ய முடியாது என்று அனைத்து அமைச்சர்களும் பொங்கி எழுந்து வைத்தியலிங்கம் அவர்கள் ஒருபடி மேலாக சென்று முதல்வர் வேட்பாளரை அறிவிக்க இவர் யார், கட்சியில் இவரை யார் அந்த அதிகாரம் கொடுத்தது என்றெல்லாம் பேசியதின் விளைவு என்று உயர்நிலை சில குழு கூட்டம் முடிந்து செயற்குழு கூட்டத்துக்கு தேதி அறிவிக்கப்பட்டிருந்தாலுமே கூட எடப்பாடியின் கை இறங்கி ஓபிஎஸ்ஸின் கை உயர்ந்திருக்கிறது. இதெல்லாம் அனைத்து ஊடகங்களிலும் வந்த தகவல்தான். ஆனால் இதற்கு பின்புலமாக இருந்து எடப்பாடியை எதிர்க்க ஓபிஎஸ் இவ்வளவு வேகம் காட்டியதற்கான காரணம், கடந்த 6 மாத காலங்களாக கொரோனா ஊரடங்கில் பாண்டிச்சேரியில் ஆரோவில் பண்ணை வீட்டில் இருந்த டிடிவி தினகரனின் அரசியல் ஆட்டமும் அவருக்கு டெல்லி கொடுத்த சிக்னலும் தான் இவ்வளவுக்கும் காரணம் என்று அரசியல் வல்லுநர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார். அது என்னவென்றால், கடந்த 6 மாதமாக 1-2 அறிக்கை மட்டுமே விட்ட டிடிவி தினகரன் எக்காரணம் கொண்டும் மத்திய அரசை பகைத்துக் கொள்ளவில்லை. அதுவும் கடைசியாக கொடுத்த ஒரு அறிக்கையில் கடுமையாக திமுக ஆட்சிக்கு வருவது என்பது கனவாகத்தான் போகும் என்று முழுக்க முழுக்க திமுகவை தான் டார்கெட் வைத்து பேசியிருந்தார். அதிமுக, எடப்பாடி, ஓபிஎஸ் என்று ஒரு இடத்திலும் இல்லை. ஆதலால் டிடிவியின் குணம் மாறிவிட்டது, அவரது வழி மாறிவிட்டது. சசிகலா அவர்களது விடுதலை என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. அதை முன்பே விடுதலை செய்தால் என்னென்னவெல்லாம் செய்து கொடுக்க முடியும், என்னென்னலாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று டெல்லி கொடுத்த அஜெண்டாவையெல்லாம் ஒப்புதல் வழங்கும் வேலையை தான் டிடிவி தினகரன் சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் டெல்லி சென்றிருக்கிறார். இது 3ம் சந்திப்பு என்று கூறுகிறார்கள். இதற்கு முன்பு பாண்டிச்சேரியில் ஒரு சந்திப்பு நடந்து முடிந்துவிட்டது. அதன் பின்பு திமுகவோடு எனக்கு உறவு இல்லை என்பதை சென்னையில் மறுபடியும் பேசி நிரூபித்தது பின்பு தான் இந்த அறிக்கை வந்தது. அந்த அறிக்கையின் வெளிப்பாடாக தான் டெல்லியிலிருந்து சிக்னல் கிடைத்தவுடன் தனி விமானத்தில் கிளம்பியிருக்கிறார். தனி விமானம் இந்த ஊரடங்கு காலத்தில் மத்திய அரசின் துணை இல்லாமல் எக்காரணம் கொண்டும் கிடைக்க வாய்ப்பில்லை. அதிலும் காலையில் சென்று இரவில் வந்திருக்கிறார், கூட யாரும் இல்லை. அவர் சென்றது பாஜக தலைமையில் சந்தித்து உள்துறை அமைச்சரிடம் வீடியோ காலில் பேசியதாகலாம் தகவல்கள் வருகிறது. இதெல்லாம் என்னவென்றால், எக்காரணம் கொண்டும் தமிழகத்தில் ஸ்டாலின் முதல்வராக கூடாது, அதற்காக எதையும் செய்ய பாஜக தயாராக இருக்கிறது என்றுதான் கூற முடிகிறது. ஏனென்றால் இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் இவர்களுக்கு கொடுத்த பங்கை ஓபிஎஸ் தன்காலத்திலேயே செய்ய முடியவில்லை. இபிஎஸ் ஆட்சிக்கட்டிலில் இருந்துமே கூட கட்சியை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. ஆட்சிக்கட்டிலில் இருந்து அதிமுக இறங்கினால் அடுத்த நொடி திக்கு தெரியாத நிலையில் அந்த கட்சி இருக்கும் என்றுதான் இன்றைய சூழ்நிலையை டெல்லி உணர்ந்திருக்கிறது. அதிலும் தமிழக பாஜக தொடர்ந்து கண்டன குரல்கள் எதிர்ப்பு வருவதும் அதற்கு கடும் எதிர்ப்பை எடப்பாடி தரப்பு கூறிக்கொண்டே வருவதையும் பாஜக மேலிடம் ரசிக்கவில்லை. ஏனென்றால் எடப்பாடியின் போக்கு பாஜகவை கலட்டிவிட்டு தேர்தலை சந்திக்கும் வேலையை அவர் எடுத்திருக்கிறார். இது எக்காரணம் ஒன்றும் தமிழகத்தில் நடைபெறாது, நீங்கள் ஒன்றும் தனியான ஒரு கட்சியின் தலைவர் அல்ல, நாங்கள் போட்ட ஏஜெண்ட் தான் நீங்கள் என்பதை மீண்டும் டெல்லி எடப்பாடிக்கு உணர்த்திய வாரம்தான் இந்த வாரம். அதிலும் ஓபிஎஸ் டெல்லியிடம் நாள்தோறும் பேசுகிறார், அவரது அஜெண்டாவை வாங்குகிறார், செயல்படுத்துகிறார். அதனால் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் ஓபிஎஸ் பின்னால் ஒன்றிணைகிறார்கள். டிடிவியோ தனி விமானத்தில் டெல்லி சென்று நட்டாவை சந்திக்க முடிகிறது. கொரோனாவின் பிடியில் சிக்கியுள்ள அமித்ஷா அவர்களையே வீடியோ காலில் பேச முடிகிறது என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆனால் எடப்பாடிக்கு டெல்லி சோர்ஸில் எந்த மூமெண்ட்டும் நடக்க முடியவில்லை. இந்த பஞ்சாயத்துகள் ஆரம்பித்த பின்பு எடப்பாடிக்கு டெல்லி கதவு அடைத்தே வைக்கப்பட்டுள்ளது. இருந்தாலுமே கூட இந்த விவசாய சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எடப்பாடி தரப்பில் மூவ் செய்தாலுமே கூட அவர் கேட்ட எதையும் காது கொடுத்து கேட்க பாஜக மேலிடம் தயாராக இல்லை. பாஜக மேலிடம் போட்டு வைத்திருக்கும் அஜெண்டா என்பது இவர்களெல்லாம் ஒரு ஆளுமை மிக்க மனிதரின் கீழ் பணியாற்றிதான் பழக்கப்பட்டவர்கள். ஆதலால் இவருக்கு ஒரு ஆளுமையாக இருக்க வேண்டும் என்றால் அது அம்மையார் சசிகலாவாக தான் இருக்க முடியும். இந்த சசிகலாவின் கையில் அதிமுகவை கொடுத்து அனைவரையும் ஒன்றிணைந்து அதிமுக தேர்தலை சந்தித்தால் மட்டுமே அதிமுக என்ற ஒரு கட்சியாவது இருக்கும். அதன் பின்பு அதனோடு கூட்டணி சேர்ந்து நாம் பயணித்தால் தங்களது சட்டமன்ற கணக்கை துவங்கிவிடலாம் என்று பாஜக கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறது.
இதில் பாஜகவுக்கு ஆதரவாக ரஜினி அரசியலுக்கே வந்தாலுமே கூட பாஜகவை ரஜினி சேர்த்து கொள்ளவே மாட்டார் என்ற அஜெண்டா தான் ரஜினி கொடுக்கப்பட்டுள்ளது. ரஜினியும் அதை விரும்பவில்லை. 234 தன் கட்சியை சேர்ந்தவர்களையே போட்டியிட வைக்க தயாராக இருக்கிறார். ஏனென்றால் தமிழகத்தில் 3 அணிகளாக போட்டியிட்டால் அது அதிமுகவுக்கு கடந்த தேர்தலில் சாதகமாக அமைந்தது போன்று இப்பொழுதும் சாதகமாக அமைந்துவிடும் என்று டெல்லியும் எடப்பாடியும் கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதில் எடப்பாடியை மாற்றி ஓபிஎஸையும் அமைச்சர் செங்கோட்டையின் முன்னிலைப்படுத்த சசிகலா குழு தயாராகிவிட்டது. டெல்லியும் அதுக்கு ஒப்புதல் வழங்கிவிட்டது. எடப்பாடி கொஞ்சம் விட்டால் போதும் நம்மையே தூக்கி சாப்பிடும் அளவிற்கு முன்னேறி கொண்டு வருகிறார். அதனால் அவரை அடக்கி வைக்க வேண்டும் என்று டெல்லியும் முடிவெடுத்து விட்டதாக தகவல்கள் வருகிறது. இதை வைத்து தான் டிடிவி ஓபிஎஸ் இபிஎஸ்இன் டெல்லி சடுகுடு நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இதில் சசிகலா கையில் அதிமுகவை ஒப்படைக்க பாஜக தயாராக இருக்கிறது. இதில் தமிழக தேர்தல் அரசியல் களம் என்பது வரும் தேர்தலில் 3 முகமாக இருக்கும். அதாவது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் ஒரு புறம், அதிமுக பாஜக பாமக எல்லாம் இணைந்து ஒரு கூட்டணி, ரஜினி தனித்து போட்டியிட்டாலுமே கூட 234 அவருக்கு மத்திய அரசின் செல்வாக்குடன் அனைத்து வேலைகளும் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அதாவது 55% வாக்குகளை பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற திமுக வரும் தேர்தலில் ரஜினி போட்டியிட்டால் 40-42% முடங்கிவிட வேண்டும். ரஜினி 15-20 எடுத்தாலுமே கூட, ரஜினியின் தேர்தல் கணக்கில் 10-30-40 சீட்டுகள் வந்தாலுமே கூட, அதிமுக ஒரு குறைந்தது 100 வந்தாலுமே கூட கூட்டணியுடன் அதற்கு பின்பு சேர்ந்து ஆட்சியை அமைத்து விடலாம். இந்த கடந்த முறை 1% வாக்கு வித்தியாசத்தில் எப்படி திமுக தோல்வியுற்றதோ அதேபோல் இந்த முறையும் தோற்கடிக்கப்பட வேண்டும். அதற்கு 3வது அணி என்று ஆட்சிக்கு எதிராக இருக்கும் வாக்குகளை எல்லாம் சிதறடிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே தேர்தல் களத்தை இறங்க பாஜக தலைமையில் தயாராக இருக்கிறது. ஏனென்றால் மோடிக்கு எதிரான கடும் எதிர்ப்புகளை தமிழகத்தில் இருக்கிறது. 10 ஆண்டு கால அதிமுகவின் ஆட்சிக்கு எதிராக மக்கள் திரும்பக்கூடிய நிலை இருக்கிறது. இதையெல்லாம் ஒன்று சேர்ந்தால் திமுக அதுவும் ஒற்றை தலைமையில் அபரிதமாக பிரசாந்த் கிஷோரின் செயலாக்கத்தில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இதே நிலையில் விட்டால் திமுக அவர்கள் கூறுவதை போன்று 200 தொகுதிகளிலும் வென்று விடுவார்கள் என்றுதான் தோன்றுகிறது. ஆனால் இதை சமட்டி அடி கொடுக்க வேண்டும் என்றால், அல்லது சரியான போட்டியாவது கொடுக்க வேண்டும் என்றால், சசிகலா கையில் அதிமுக ஒப்படைத்தால் மட்டுமே இதற்கு ஒரு தீர்வாக அமையும் என்று டெல்லி முடிவெடுத்ததன் விளைவுதான் இப்பொழுது நடைபெறும் ஆட்டங்கள் எல்லாம். வரும் செயற்குழு கூட்டத்திலும் எந்த முடிவும் எடுக்கப்படாது. பொதுக்குழுக்கான தேதி அறிவிக்கப்படும், அவ்வளவுதான். வேண்டுமென்றால் பொதுச் செயலாளராக ஓபிஎஸ்ஐயை அறிவிக்க வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களை அறிவிக்கவும் வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தெரிகிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது எடப்பாடியின் பக்கம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஓபிஎஸ் கை ஓங்கி இருந்தாலும் கூட ஓபிஎஸ் கை என்பது டிடிவியின் ஆதரவு கையாகத்தான் பார்க்கப்படுகிறது. சசிகலாவின் விடுதலைக்கு பின்பு தான் அதிமுக ஒரு முழு அமைப்பாக வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. டெல்லியில் இருந்து அடுத்தடுத்து ஆடப்போகும் ஆட்டங்களும், வரும் 28ஆம் தேதி அதிமுகவின் செயற்குழு கூட்டமும், அதற்கு பின்பு நடைபெறவுள்ள பொதுக்குழு கூட்டமும் எதை நோக்கி செல்லவிருக்கிறது என்பதையெல்லாம் வரும் காலங்களில் பார்க்கலாம். இப்பொழுது சொல்ல வேண்டும் என்றால் டெல்லியின் ஒரே முடிவு சசிகலா அவர்கள் விடுதலையும் அதைத் தொடர்ந்து அதிமுக அவரது வழியில் நடைபெற வேண்டும் என்பது மட்டும்தான் டெல்லியின் முகமாக இருக்கிறது. என்னதான் தமிழகத்தில் விவசாயிகள் பிரதமர் திட்டத்தில் அனைத்திலுமே ஊழல் நடைபெற்றுவதால் எடப்பாடி மேல் கடும் கோபத்தில் டெல்லி தலைமை இருப்பதாகத்தான் தகவல்கள் வருகிறது. அதற்கேற்றால் போல் ஓபிஎஸும் இப்பொழுது களமிறங்கிவிட்டார், டிடிவியும் களமிறங்கிவிட்டார். டெல்லியுடன் எடப்பாடியை விட டிடிவியும் ஓபிஎஸும் ஒன்று இணைந்து செயல்படுகிறார்கள். வரும் காலங்களில் இந்த டெல்லியின் சடுகுடு ஆட்டம், சசிகலாவின் விடுதலை, இதெல்லாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை வரும் காலங்களில் தெளிவாக பார்க்கலாம். வாருங்கள்.